ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல மணி சேவிங் டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு மாசத்துல நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ரூபாய் சேர்த்து வைக்கலாம். அது லேடிஸ் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அது எப்படி பண்ணலாம், அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து மாசம் மாசமான மளிகை சாமான் வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மளிகை சாமான் வாங்க போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டு உங்க கிச்சன்ல வந்து என்னென்ன சாமான் இருக்கு, என்னென்ன சாமான் தீர்ந்து போச்சு அப்படின்றத வந்து கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மளிகை சாமான் நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட் போறதா இருந்தீங்கன்னா, இப்ப நீங்க ரெகுலரா வாங்குற சூப்பர் மார்க்கெட்ல என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இல்ல அந்த கடையில இருந்து ஆஃபர் இல்லைன்னா ஆஃபர் இருக்கிற ஷாப் ஏதாவது இருக்கும் கண்டிப்பா, அந்த மாதிரி இருக்கிற ஷாப்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து உங்களுக்கு 2 கிலோ பருப்பு வாங்கினா 1 கிலோ சர்க்கரை ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆஃபர்ஸ் நிறைய போடுறாங்க. நீங்க விலை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரே விலையா இருந்தா நீங்க கண்டிப்பா அந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து வீட்டுல செக் பண்ணிட்டு பொருள் என்ன பொருள் இருக்கு, என்ன பொருள் இல்ல அப்படின்றத செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடா ஒரே ஐட்டமா திருப்பி திருப்பி வாங்குறதுக்கான சான்சஸ் கம்மி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல உளுத்தம் பருப்பு காலி ஆயிடுச்சு நினைச்சு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. பட் ஆல்ரெடி வீட்டுல இன்னொரு பாக்கெட் இருந்திருக்கும். சோ அந்த மாசம் உங்களுக்கு அந்த ஒரு பாக்கெட் உளுத்து பருப்புன்றது எக்ஸ்ட்ரா பொருள் தான். சோ தேவையில்லாம நம்ம காசு அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்க கிச்சன்ல ஒரு சின்ன பேப்பர்ல என்னென்ன பொருள் தீர்ந்து போச்சோ தீர்ந்து போற அன்னைக்கு நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னேத்து வந்து ஒரு காஞ்ச மிளகா தீர்ந்து போச்சு, இன்னைக்கு வந்து சக்கரை தீர்ந்து போச்சுன்னா என்னன்னைக்கு தீர்ந்து போதோ அன்னைக்கு அதை அப்படியே நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு என்னென்ன பொருள் தீர்ந்து போச்சுன்றது உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரிப்பீட்டடா வாங்குறது நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸா இருக்கும். அடுத்து என்ன டிப்னு பார்க்கலாம். அடுத்த டிப் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து போஸ்ட் பெய்டு கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நான் ப்ராக்டிக்கலா ஃபீல் பண்ண ஒரு உண்மைங்க. நான் இதுல கிட்டத்தட்ட 1 மாசம் மட்டுமே 2000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த போஸ்ட் பெய்டு கனெக்ஷன்ல இருந்து நான் ப்ரீபெய்டா மாத்ததுனால. அது எப்படின்னு நான் சொல்றேன், போஸ்ட் பெய்டு கனெக்ஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து என்ன யூட்டிலைசேஷன் பண்ணிருக்காங்க, எப்ப கால் பண்ணிருக்காங்க, அதுக்கான பில் வந்து அவங்களுக்கு மாசத்துல 1 நாள் தான் வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாமலே அடிஷனல் ஆஃபர்ஸ், அந்த ப்ரமோஷன், அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்குன்னு எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் போட்டுப்பாங்க. இதுல நிறைய ஹிடன் சார்ஜஸ் நிறையவே இருக்குங்க. சோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாம வந்து நீங்க ஏதாவது ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான காஸ்டும் அதுல போயிடும். அப்புறம் வந்து இந்த இன்டர்நெட் சார்ஜஸ் வந்து சம்டைம்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தெரியாம குழந்தைங்க கை பட்டு ஏதாவது வந்து இன்டர்நெட் சார்ஜஸ் போயிடுச்சு. இன்டர்நெட் சார்ஜஸ் மட்டுமே வந்து 1000-1500 ரூபாய் வரையும் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுங்க. சோ நீங்க வந்து போஸ்ட் பெய்ட்ல இருந்து ப்ரீபெய்டுக்கு மாத்திட்டீங்க, உங்க போன் அதே நம்பரை ப்ரீபெய்டா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கால்ஸ் பண்றீங்க, எவ்வளவு பண்றீங்கன்னு உங்களுக்கு இமீடியட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்க ப்ரீபெய்ட்ல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஃபுல் டிப்பும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில்லியாவும் கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்குங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். நம்ம மாசத்துல 1 தடவை இல்ல 2 தடவை நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு வெளியில போவோம். சோ அந்த மாதிரி போறப்ப என்ன ஆகும், குழந்தைங்களை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா பசின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஹோட்டல் போவோம், ஹோட்டல்ல சாப்பிட்டு அங்கேயே நம்மளுக்கு 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு செலவாயிடுது. சோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஷாப்பிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்ட கையோட ஷாப்பிங் போயிடுங்க. சோ அப்ப உங்க வயிறு ஃபுல்லா இருக்கும், போன வேலை அழகா போயிட்டு ஷாப்பிங் மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவேன். ஏன்னா பசி இருக்காதுனால பசங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு கையில ஒரு வாட்டர் பாட்டிலும் பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் வீட்டுல இருக்கிற ஸ்நாக்ஸ் நீங்க எடுத்துட்டு போகலாம். சோ இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும்னா, பசங்க பசிக்கிறது ஸ்நாக்ஸ் கேட்டா கூட நீங்க வீட்டுல இருக்கிறத கொடுத்துடலாம், வெளியில வாங்கிட அவசியம் கிடையாது. இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஈவினிங்கா போகலாம், வெயில் தாழ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷாப்பிங் கிளம்புனீங்கன்னா ஈவினிங் வீட்டுல இருந்து கிளம்புன உடனே பசங்க என்ன கேட்பாங்க, பசிக்குது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அங்க டைம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஷாப்பிங் பண்ணுவீங்க, ஷாப்பிங் முடிக்கிறதுக்கு அங்க டைம் ஆயிட்டு அப்ப டின்னர் டைமும் வந்துடும். சோ அங்கேயும் வந்து இங்க டின்னர் வெளியில முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். சோ நீங்க மட்டும் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய் செலவு வந்துடும். சோ இதை எப்படி நீங்க சேவ் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல வயிறு முட்டை சாப்பிடுங்க. லேடிஸ் கேல தான் இருக்கு, நீங்க வீட்டுல உங்க ஃபேமிலிக்கு ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பாடு போட்டுட்டு நீங்க வந்து ஷாப்பிங் போனீங்கன்னா மாசம் கிட்டத்தட்ட 2000 ரூபாய், அதாவது மிடில் கிளாஸ் ஆவரேஜா கணக்கெடுத்தா மிடில் கிளாஸ்ல பீப்புள் வந்து ஹோட்டலுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2000-3000 ரூபாய் செலவு பண்றாங்க. சோ நம்ம இந்த டிப் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அந்த காசு தாராளமா சேமிக்கலாம். சோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த டிப் பாத்தீங்கன்னா, இது வந்து நான் பர்சனலா ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயங்க. அது என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. சோ இது வந்து நான் ஒரு இன்சூரன்ஸ் கோஆர்டினேட்டரா இல்ல இன்சூரன்ஸ் ஆளோ நினைச்சுக்காதீங்க, நானும் எல்லாரும் மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சும்மா யதார்த்தமா வந்து ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் ஒன்னு எடுத்திருந்தேன்.
என் ஃபேமிலி ஃபுல்லாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைக்கும் எடுத்திருந்தேன். எடுத்து 3 மாசத்துல என்ன ஆச்சுன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு வாங்கின புதுசு என் கையில் வந்து ஹாட் கேஷ் எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நான் அப்போ இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணதால எனக்கு வந்து நான் மேலே வந்து நான் கட்டினது பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் தான் நான் கட்டினேன். மற்றபடி மொத்தமே பில் அமௌண்ட் மொத்தமே 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. அது ஃபுல்லாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ஏற்றுட்டு எனக்கு 1 பைசா, அதாவது அந்த 6000 ரூபாய், அது கூட அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது அந்த 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 விஷயத்துக்கு மட்டும் தான் நான் செலவு பண்ணேன். மற்றபடி மற்ற ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பேர் பண்ணி அவங்க தான் பே பண்ணாங்க. இத்தனைக்கும் கேஷ்லெஸ்ஸாக தான் போச்சு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நல்லதாக உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டு வைங்க. ஏன்னா வந்து எப்போவுமே நம்ம கையில் காசு இருக்கும் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. இன்சூரன்ஸ் நம்ம அதுவும் ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான், கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் எப்படிதான் சொன்னால் நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ஏதாவது ஒரு நல்ல பாலிசி போட்டு வச்சிங்கன்னா அது உங்களை காப்பாற்றும், உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும், உங்கள் குடும்பத்தை வந்து கடன் வாங்குற சுச்சுவேஷன்லேருந்து உங்களை வந்து மேலே எடுத்துகிட்டு வரும். இது என்னோட பர்சனலான ஒரு உண்மை. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்சூரன்ஸாக பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கு போட்டு வைங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த டிப் தெரிஞ்சிருக்கும், பட்ஜெட் போட்டுட்டு குடும்பம் நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்மளோட முன்னோர்கள்லாம் சொன்ன விஷயம் தான் அது. அது வந்து ரொம்ப உண்மையான விஷயங்க. நம்ம காசு நம்மளுக்கு எவ்வளோ வரவு வருது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா நான் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல சேவிங்ஸ் எடுத்து வச்சிருங்க. அதாவது உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா, நிறைய பேர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வீடு கார் லோனு, வீட் லோனு, பர்சனல் லோனு, அப்புறம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆனவங்களா இருந்து எந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா முதல்ல என்ன பண்றீங்க, சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல மிஞ்சி இருக்கிற காசுல வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் தென் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் சொல்லலாமே, இது பெரிய பெரிய மனுஷங்க சொன்ன விஷயம் அது. ஸோ நீங்கள் வந்து கடன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை வாழணும், சந்தோஷமாக வாழணும்னா ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் வந்து சேலரி ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்கான அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்ச காசு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு சேவிங்ஸ் நிறைய வரும், ஸ்பெண்டிங் வந்துறது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு உங்களுக்கு பழக்கமாகவே வந்துடும். ஸோ ஸ்பெண்டிங் நம்ம நீங்கள் எல்லாத்துக்கும் அட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ ஒரு வாட்டி சேவிங்ஸ் ஒரு டேஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஸ்பெண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ இது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மைங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா, ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு. பட்ஜெட் போட்டு குடும்பம் பண்ணுங்கள், பட்ஜெட்டில் வர மாதிரி ஸ்பெண்டிங்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா இதுலேயும் நீங்கள் நிறைய காசு சேர்த்து வைக்கலாம். அடுத்து நான் சொல்கிற பாயிண்ட் வந்து, நிறைய பேர் கோவம் வரும், ஏன்னா வந்து ஷாப் ஆன்லைன் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து லோக்கலில் வாங்குங்க, நான் லோக்கல் கடையில் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, கரெக்ட். பட் நம்மளும் வந்து ஒரு இடத்துல ஒரு சேலரிக்கு வேலை செய்கிற ஆளுங்க தான், நம்ம ஒன்றும் முதலாளிங்க கிடையாது. ஸோ நம்மளுக்கும் காசு சேர்த்து வைக்கணும் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், எங்கே கம்மியாக இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறப்போ நீங்கள் கடையில் வாங்குறத விட உங்களுக்கு நிறைய வந்து ஆஃபர்ஸ் இருக்கும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், நிறைய கேஷ்பேக் இருக்கும், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். இதுவே நீங்கள் இன்கேஸ் கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 10% 50% கேஷ்பேக் வரும். அதே மாதிரி நிறைய வந்து ஆஃபர்ஸும் உங்களுக்கு, ப்ளஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கை நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்திரம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த பிராண்ட் குக்கர் வந்து இங்கே வெளியில் வந்து உங்களுக்கு 3000 ரூபாய்னா ஆன்லைனில் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் 500 ரூபாய் கம்மியாக இருக்கும். அதே பிராண்டு தான், அதே இதுதான், உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், உங்கள் கேஷ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதில் எந்த ஏமாற்றமும் கிடையாது. நல்ல ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது நல்ல வந்து ரெப்புடேட்டட் இல்லைனா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பண்ணுங்கள். எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கும் வர்த்தா ட்ரஸ்ட் பண்ணலாமான, கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ட்ரஸ்டடான ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் போய் ஷாப் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் நிறைய சேர்த்து வைக்கலான்றது என்னோட பர்சனலான ஒரு ரிக்வஸ்ட் இது. ஸோ இதுலேயும் நீங்கள் நிறைய சேவிங்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஜீன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போவாங்க, பட் 1+1 ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, இல்லை 2 buy 2 get 1 ஃப்ரீன்ட்டு. அங்கே போயிட்டு ஒரு ஜீன்ஸ் வாங்க பார்த்தா 3 ஜீன்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து கெயினாக லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் தான். நம்மளோட ரெக்யர்மெண்ட் வந்து ஒரு ஜீன் தான், நம்ம ஒரு ஜீன் வாங்கலாம் தான் நம்ம போனே நமக்கு தேவை ஒன்று தான். பட் ஒன்று வாங்கின இடத்துல நம்ம 3 வாங்கிட்டு வந்திருக்கோம், எக்ஸ்ட்ரா காசும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா காசு நம்மளுக்கு லாஸ் தான். ஸோ ஜீன்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட் வந்து ஒன்று தான் நம்மளுக்கு, பட் நம்ம தேவையில்லாத ஒரு பொருளுக்காக தேவையில்லாமல் காசு செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு பொருள் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, 2+1, 2 புடவை வாங்கினா 1 புடவை ஃப்ரீ, 3 புடவை வாங்கினா 4 புடவை ஃப்ரீ அப்படின்னு நிறைய ஆஃபர் போடுறாங்க. அது பார்த்து ஏமாதீங்க, அதோட காஸ்ட்லாம் அது இன்க்ளூடட் தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு 1 புடவை வாங்கணும்னா 1 புடவைக்கான விலையை மட்டும் கொடுத்துட்டு அந்த 1 புடவை மட்டும் வாங்கிக்கோங்க. 1 புடவைக்காக 4 புடவை வாங்கிட்டு 5 புடவைக்கு விலை கொடுத்துட்டு வந்து அங்கே ஏமாற வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இது தந்திர யுக்தியா இல்லை வந்து வியாபார யுக்தின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதான் இது வந்து அவங்களோட வியாபார யுக்தி. பட் நாமளும் எங்கள் யுக்தியை வேலை செஞ்சு ஏமாறாமல் நம்மளோட நீட் என்னமோ அதுக்காக மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே இது நம்ம லேடிஸ்கேல 50% இருக்குங்க. ஸோ நம்ம ஆஃபருக்கும் ஃப்ரீக்கும் வந்து ரொம்ப வந்து பார்க்காம அதோட ஆக்சுவல் காஸ்ட் இன்னும் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல சேவிங் டிப் தான். கடைசி டிப் என்னன்னு பாத்தீங்களா, நம்ம எல்லாருமே வந்து சம்மர் ஆனா வந்து குழந்தைங்க கூட்டிட்டு வெளியூருக்கோ, சோ நிறைய பேர் வெளிநாடு கூட போவாங்க. அந்த மாதிரி போறப்போ நம்ம சம்டைம்ஸ் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ இந்த மாதிரி பிளேசஸ் நம்ம பசங்களை கூட்டிட்டு போவோம். அப்போ வந்து அதை நம்ம எப்படி காசு சேவ் பண்றதுன்னு பாக்கலாம். நீங்க வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் புக்கிங் சொல்லிட்டு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். பட் நான் வந்து சில பேர் வந்து டிராவல் ஏஜென்ட் கிட்ட கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. டிராவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா என்ன ஆக்சுவல் காஸ்ட்டோ அதே ஆக்சுவல் காஸ்ட் தான் அங்க வரும். பட் இதே நீங்க ஆன்லைன்ல நீங்களாவும் புக் பண்ணீங்கன்னா 5 ரூபாய் இருக்கிற ஒரு ரூம் 3500 ரூபாய்க்கோ இல்ல 3000 ரூபாய்க்கோ நீங்க கண்டிப்பா புக் பண்ண முடியும். நான் புக் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நீங்க நிறைய காசு வந்து இந்த புக்கிங்ல சேவ் பண்ணலாம், ஆன்லைன் புக்கிங்ல வித் ஃபுட்டோட வரும் உங்களுக்கு. நீங்க டிராவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச டிராவல் ஏஜென்சில பண்றப்போ இல்ல நீங்க வேற எங்கேயோ தனியா பண்றப்போ ஃபுட்டுலாம் நீங்க ஏதாவது தனியா பாத்துக்கணும். பட் இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்றப்ப என்ன ஆகும்னா, நீங்க அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டோட உங்களுக்கு வந்து அந்த ரூம் புக் பண்ணி கொடுப்பாங்க. பஸ் காஸ்ட் கம்பேர் பண்ணாலும் கம்மியா தான் இருக்கும். சோ அன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் செலவும் நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்களோ அத்தனை நாளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் செலவும் நீங்க வந்து மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி ரூம வாடகையும் நீங்க மிச்சப்படுத்தலாம். ஆன்லைன் நீங்க வந்து கார்ல போல, நீங்க வந்து பஸ்ல போறீங்க இல்ல ஃபிளைட்ல போறீங்கன்னா அந்த காஸ்ட் நீங்க ஓரளவுக்கு டிக்கெட் சார்ஜஸ் வந்து ஆன்லைன் புக்கிங் பண்றப்ப கண்டிப்பா மிச்சம் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் சம்மர் கேம்ப் எங்கேயாவது வந்து நீங்க பிளான் பண்ற சம்மர் வெக்கேஷன் பிளான் பண்றப்போ ஆன்லைன் புக்கிங்ல பண்ணி பாருங்க. எல்லாமே ரூம்லேருந்து டிக்கெட்லேருந்து எல்லாமே வந்து டிராவல் டிக்கெட்லேருந்து எல்லாமே வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ காசு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கொடுத்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இதெல்லாமே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஜென்ரலாக எல்லா நடைமுறையில் இருக்கிற டிப்ஸ் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த டிப்ஸ் எப்படி இருக்கு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.